ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன குழம்பு பார்க்க போகிறோம்னா பச்சை சுண்டை வத்த குழம்பு பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, இந்த சுண்டை வத்தில் காய வச்சு வத்தல் மாதிரி வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த இதில் தான் குழம்பு பண்ணி காட்டியிருக்கேன். இது வந்து பச்சை சுண்டை வத்தல் அப்படி அன்றைக்கி துவையல் செஞ்சு காமிச்சிடலாம் அது மாதிரி குழம்பு. வாங்க, அது தேவையான பொருட்கள். மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, அப்புறம் தக்காளி, சாரி தக்காளி ரெண்டு பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு, மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, பெருங்காயத்தூள் எடுத்துருக்கேன், அப்புறம் வெந்தயம் கொஞ்சம், கடுகு கொஞ்சம், அப்புறம் பாருங்கள். ஏன் இதை நான் அதிகமாக எடுத்துக்கிறேன்னா, வாரத்துக்கு டூ டைம்ஸ் எடுத்துக்கிறேன், ஒன்று வந்து துவையலாகும், இன்னொன்று வந்து குழம்பாகவும் எடுத்துக்கிறேன். ஏன்னா இது சாப்பிட்றதுனால ஹீமோக்ளோபின் அதிகமாகும். ஸோ இப்போ நான் வந்து அந்த எப்படி சொல்கிறது, நான் அதை யூஸ் பண்ணுறதுனால இப்போவே எனக்கு ரொம்ப உடம்பு வந்து கொஞ்சம் ஹெல்த்தாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? யூஸ் பண்ணி பாருங்கள், வாரத்துக்கு டூ டைம்ஸ் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? வெறும் சுண்டை வத்தை மட்டும் போட வேணாமேன்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் ரெண்டு கத்திரிக்காயை கட் பண்ணி போட்டிருக்கேன், அப்புறம் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், ஓகேங்களா? வாங்க எப்படி பண்ணலாமா? ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டுருவோம், அடுத்து கடுகு போட்டுருவோம், கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் வெங்காயத்தை போட்டுருவோம், வெங்காயம் போட்டாச்சு, அடுத்து பச்சை மிளகாய் போட்டுருவோம், அடுத்து கருவேப்பிலை, கூட்டு என்ன பண்ண போகிறேன்னா தண்டங்கீரை பண்ண போகிறேன், ஓகேங்களா? தண்டங்கீரை அன்றைக்கி வந்து அரைக்கீரை தான் போட்டிருந்தேன், இன்றைக்கி வந்து தண்டங்கீரை எப்படி செய்யணும் நல்லா கத்திரிக்காய் நச்சு விட்டோம், நல்லா குழஞ்சி வரட்டும். நான் பெரிய ஒன்று சொல்லியிருக்கேன், தக்காளி வந்து வேகிறது லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன், லைட்டாக வரணும் சேர்த்துக்கிறேன், ஓகேங்களா? நம்ம எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுருவோம், ஓகேங்களா? போட்டுருவோம், நல்லா இல்லை என்னோட அடங்கிட்டு
நல்லா எண்ணெயுடனே கத்திரிக்காவும் சுண்ட ஓட்டலும் நல்லா வதங்கிட்டு வதங்குற அளவுக்கு இது பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லிப்பொடி 2 ஸ்பூனும் மிளகாப்பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். ஏன்னா நம்மளாம் வந்து எப்படி மீன் போட்டிருக்கேன் சில நாள் காரத்தில் போட்டிருக்கேன். மல்லிப்பொடி வந்து 2 ஸ்பூன் சொல்லுவேன். ஏன்னா இதிலே போட்டு வரைக்கிட்டோம்னா அந்த பச்சை ஸ்மெல் போயிடும். நல்ல மசாலாவும் எண்ணெயில் வறுத்தாங்க, நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கோ. நல்லா கோட்டாயிடுச்சு பாரு, தெரியுதா கத்திரிக்காயோட தான் நல்லா கோட்டாயிடுச்சு மசாலா. நல்லா குப்பாயிருச்சு, மசாலா நல்லா கத்திரிக்காய் இன்னொரு கலக்கு சைடாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி எடுத்துருவோம். புளியும் வச்சுருவோம். தக்காளி வேகிற காலத்தான் சேர்த்தோம். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கிடுவோம். தண்ணி விட்டுட்டு தண்ணியும் உப்பும் போட்டுருவோம். ஓகேங்களா, தண்ணி எடுத்துக்கிறோம். தண்ணி தேவையான அளவு விட்டுக்கிடுவோம். ஓகேங்களா, உப்பு போட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உப்பு காரம் கரெக்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. என்னோடய சேனலில் பார்க்குறீங்கன்னா பிடிச்சிருங்க, எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, நீங்கள் போடுற வீடியோ ட்ரை பண்ணி பார்த்தோம்,
நல்லாயிருக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா. உப்பு காரம் எல்லாமே ஓகேங்க, புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்போ இதை மூடி வச்சுருவோம். மூடி வச்சு நல்லா கொதி வரட்டும், எண்ணெய் தெரிஞ்சு வரட்டும், அவ்வளோதான். ஓகேங்களா, சுண்டை வத்தல் குழம்பு ரெடி ஆகிடும். ஓகே.